ஓகே கைஸ் வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். அவன் ஏன்டா இன்னைக்கு மறுபடியும் ஸ்மெலிங் எக்ஸ் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஒருத்தரில் ரெண்டு பேரில் நிறைய பேர் கேட்பீங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்மெயிலிங் எக்ஸோட புதுசாக ஒரு அப்டேட் வந்துருக்கு. ஸோ கிராணி சாப்டர் த்ரீலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ சரி விடுங்க, அந்த கிராணி சாப்டர் த்ரீல வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைன் எஸ்கேப் அது நம்ம முடிச்சாச்சு. இப்போ அது பெண்டிங் இருக்குது, அதோட ஆர்ட் மோடு மட்டும்தான். அதுவும் கூடிய சீக்கிரம் முடிச்சிருவேன். ஸோ இப்போ நான் ஃபேன் போட்டேன், ஸோ அதனால தான் இப்படி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு முக்கியமான பிளானில் இருக்கேன். ஸோ இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்துருச்சிங்க, ஆன்லைன் கிளாஸ் வந்துருச்சிங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரிசியூம் பண்ணிவிட்டு கீழே போவோம். கார்ப்பு மட்டான கார்ப் முண்டைய அது பிரிண்டர் எடுக்கிறது அதோட வேலை. அப்படிக்கா போட்டுருந்தோம், எப்படிக்கா பார்ப்போம். ரச்சை இந்த பக்கம் தான் வரோம். கருமம் பிடிச்சவன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கார் கீ இது எதுக்கும் தேவைப்படும் நினைக்கிறேன். இது தேவையில்லாதது. ஓகே நம்ம இந்த உள்ளே போய் பார்ப்போம், சீக்கிரமாக வர முடிக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது கைஸ் வெளியில். ஸோ அதனால் தப்புன்னு முடிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமானு சொல்லி கேட்பீங்க. ஆமாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. இது பழைய ஒர்க்கு தான், இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் அந்த புது ஒர்க் அன்லாக் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பழைய ஒர்க் இதெல்லாம் முடித்தால் தான் புது ஒர்க் ஆகும். இருங்க நான் அந்த பழைய இந்த வழுக்கு எல்லாத்தையுமே முடிச்சு பார்க்குறேன். இந்த ஒர்க்கு பழைய ஒர்க்கு நம்ம வந்து நார்மல் ஒர்க் எல்லாத்தையும் முடித்தாச்சு. ஓகே எல்லோரையும் காப்பாற்றியாச்சு. ஃபஸ்ட்டு இவங்களை காப்பாற்றணும், இதுக்கப்புறம் தான் மெயின் ஒர்க்கு. இதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரகசிய சரி இந்த டோர் ஓப்பன் ஆகிருக்கும். ஆனால் இந்த டோர் இன்னும் யூஸ் பண்ண முடியாது நம்மளால். அப்டேட் எங்கடான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பொறுமை பொறுமை, கீழே வந்து பார்த்திங்கன்னா இனிமே தான் மீனை. நான் வெப்பன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். சுட்டும் உனக்கு ஒன்றும் ஆகலை. இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் தான் நம்மளோட மெயின் ஒர்க்கே நடக்கும். நான் அப்போ தான் அந்த இப்படி போனால் அவன் பிடிச்சிருவான். முதல்ல இந்த அலாரத்தை நடத்தணுங்க, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பெரிய ப்ளஸ் ஆகும். ரொம்ப கடுப்பேற்றுது இந்த அலாரம். இந்த வெப்பன் இது வேஸ்ட்டு, சுட்டால் அவனுக்கு எதுவுமே இல்லை. தப்பாக சுட்டமோ, சரி விடுங்க போனால் போயிட்டு போகுது. இனிமேல் தான் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மெயின் ஒர்க்கு. பழைய மாதிரி தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிரப்பிங்க, அதெல்லாம் கிடையாது.
இனிமே தான் இருக்கு, இனிமே தான் நம்மளுக்கு மெயின் பிக்சர், இனிமே தான் அங்கே ஒரு டோர் இருக்கு பார்த்தீங்களா கீழே. இதோ இப்போ இந்த டோர் க்ளோஸ் ஆகிடும். இதெல்லாம் புதுசு உங்களுக்கு. கீழே ஒரு டோர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஓப்பன் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணதுக்கு தான் இவ்வளோ நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஓகே, ஒரு கட்சின்னு வரும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அவனை பிடிச்சி எங்கிட்ட கொண்டு வந்து சொல்லுவான் அவன் அந்த முதலாளி. சே மாட்டிக்கிட்டேன், கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. டே 3 கொண்டு வந்துட்டான். ஓகே, அப்படியே கீழே இறங்கிடுவோம். இனிமேல் தான் எங்கள் மெயின் ஒர்க், இனிமேல் எங்கள் மேலே வர தேவையில்லை. ஸோ நான் ஆல்ரெடி மாட்டிக்கிட்டேன், அது சொல்ல மறந்துட்டேன். இனிமேல் இந்த இடத்துல ஸ்மைலிங் கேக்ஸ் அந்த அளவுக்கு வரமாட்டான். ஓகே, இந்த இடத்துக்கு தாங்க வரணும்னு நினச்சேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம், இந்த இடத்துக்கு தான் அப்படியே வந்துட்டேன். ஸோ இது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மைலிங் எக்ஸ் 0 பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 1 முடிச்சிருப்போம். ஸோ அந்த ஸ்மைலிங் எக்ஸ் சாப்டர் 1, ஸ்மைலிங் எக்ஸ் சாப்டர் 1 ரெண்டு பேரை கடத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க தான் இவங்க. அதோ அந்த ஸ்மைலிங் எக்ஸ் அந்த பொண்ணோட அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேரும். அவங்க அந்த இந்த ஸ்மைலிங் எக்ஸோட கார்டு அவங்கள கடத்தி இந்த இடத்துக்கு அமுச்சு விட்ருப்போம். இப்போ இவங்களை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. ஓகே, நம்ம காப்பாற்றிடலாம். ஸ்மைலிங் எக்ஸ் வராமல் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. வந்துட்டால் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிப்போம். இது வரைக்கும் வரல, ஏதோ டோர் ஓப்பன் இருக்கா? ஓப்பன் இருக்குது. எப்போடி கீ? என்னமோ கீ கொடுத்துருக்காங்க. இது என்னது எனக்கே தெரில. இதெல்லாம் அப்புறமா பார்க்குறேன். நம்பர் 2, நம்பர் 3, இதெல்லாம் கோடுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதெல்லாம் பொம்மைங்கள் எல்லாமே இருக்குது. ஓகே, ஓ நம்ம ஹேக் பண்ணுறதுக்கு தேவை ஃபைல்ஸ் தேவையா? ஓ, நம்ம இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஹேக் பண்ண போகிற போல் இருக்குது. சூப்பர், ஃபைல்ஸ் வருது. இதோ அந்த பாயிண்ட் தான், அந்த இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சாக்கணும். அது 100 போயிடுச்சுன்னா நம்ம இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிடலாம் போல். ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. என்னடா அது 3 லைஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓ, நம்ம இந்த ரோபோட்டாகவே மாறிட்டோமா? ஓ ஓகே ஓகே, புரியுது புரியுது. ஏ, எங்கள் ஏதோ கிறிஸ்டல் மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுப்போம். இடிக்க வருது, இது நம்மளை இடிக்கக்கூடாதுங்க. இடித்தோம், இது நம்மளை இடித்தா நம்ம அவுட் ஆகிடுவோம், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ரெண்டு பக்கமும் வந்து இடிக்க வருதுங்க. நீ ஒரு இடத்துல ஓகே, இந்த இடத்துல இதுதான் சுற்றணும். அட பாவி, இந்நேரம் மூதிரி பண்ணேடா பைத்தியகாரா. ஷர்ட் சுற்றி முடிச்ச உடனே இன்னொருத்த வந்து மோதிட்டாங்க. இன்னும் ஒன்று இருக்கு, இன்னும் கொஞ்சம் லைஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு எனக்கே தெரில. அங்கே ரெட் கலரில் ஒன்று இருக்கு, இது எடுப்போம். முக்கோணம், ஓ கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. ஓகே, இது பண்ணியாச்சு. ஷட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மட்டும் தான் அன்லாக் பண்ணியிருக்கோம் போல. நிறைய ஃபெயில் வருது.
அவ்வளோதான், அங்கே எப்படியோ பிடிச்சாச்சுண்ணே ஃபைல்ஸை. மறுபடியும் மாறுபண்டா கதவை ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓ டி 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 ரொம்ப டென்ஷன் ஆக்குறாங்க இவனுங்க, இந்த பொடி பயலுங்க. எப்பா இது ஒன்று முடிச்சுட்டா வேலை முடிஞ்சு. ஓகே ஓகே, வேலை முடிச்சதும் எல்லாம் இருக்கிற இடத்துல இப்போ உட்காந்துக்குது. நம்பர் 2 எழுதிருக்கு, 73 எழுது, 73. ஓ இது கோடுன்னு நினைக்கிறேன், நம்பர் 1 73 73. அப்போ நம்பர் 3 கோடு இருக்குமே, 73 73 10. ஓகே 73 73 10 அப்படி போட்டு பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். 73 73 10. ஓகே அப்படின் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஓகே நம்ம தப்பிச்சு போயிட்டுருக்கோம், உங்களை கூட்டிகிட்டு ஸ்மைலிங் கார் பண்ணிட்டான்டா. என்கிட்டேருந்து நீங்கள் தப்பிச்சு ஓடலான்னு நினைக்காதீங்க, நான் உங்களை கூடிய சீக்கிரம் நான் உங்களை பிடிச்சி என் பாஸ்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். போவதா அந்த டோர் அப்படியே அறுத்துட்டு வர்றான்னு பார்க்குறான் போகிறேன். அவன் அறுத்துட்டு வரத்துக்குள்ளே டைம் ஆகிடும், நம்ம அதுக்குள்ளே 60 செகண்ட் டைம் இருக்குது. எல்லோ ப்ளூ சே தப்பாக பண்ணிட்டோங்க, க்ரீன் எல்லோ க்ரீன் 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 சரி சரி எல்லோ க்ரீன் க்ரீன் எல்லோ அப்புறம் 40 செகண்ட் தான் இருக்குது, என்ன பண்ணுறது. எல்லோ ப்ளூ எல்லோ ப்ளூ க்ரீன் ஷர்ட், இது தப்பாக இருக்குதுங்க. ஷர்ட் தப்பாக பண்ணட்டுமே, கவனமாக பார்ப்போம். ப்ளூ ப்ளூ டைம் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் கூட போட்டு போகணும், 73 73 10. இந்த கத்தின்னு பார்த்தாச்சு, இதுதான் கொஞ்சம் பார்க்கணும். க்ரீனு ப்ளூவு க்ரீனு ரெட்டு க்ரீனு ப்ளூவு க்ரீனு ரெட்டு கம்ப்ளீட். ஓகே அடுத்தது ப்ளூவு 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 எல்லோ ப்ளூவு 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 எல்லோ கடைசி ப்ளூ எல்லோ ரெட்டு ரெட்டு ப்ளூ எல்லோ ரெட்டு ரெட்டு. இந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே தப்பிச்சாச்சு, ஏதோ சோகத்தோடு வரோம். மாஸ்டர் பாஸ் என்னமோ சொன்னால் மறந்து போச்சு, பாஸ் நான் உள்ளே வரலாமான்னு சொல்லிட்டு. அவங்க இங்கே ரெண்டு பேரையும் நான் கடத்தி வச்சுருந்தேன், அந்த ரெண்டு பேரையும் அவங்க A2301 ஓ 4261 வந்து அவங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். அவங்க எனக்கு உடனே வேணும், பேபி பிடிச்சி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். உடனே அவங்க எனக்கு உடனே வேணும், சீக்கிரமாக போய் அவங்கள பிடிச்சி கொண்டு வான்றான், என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துன்றான் இவன். ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ, இந்த வீடியோ சேனல் ப்ளீஸ் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் மணி, என்ன டாப்பிடியாஸ். ஓகே பாய். அடுத்தது வந்து ஈவில்லன் தாங்க வரும், மறக்காமல் பார்த்துருங்க ஈவில்லன். அதுக்கு அதுக்கு அடுத்தது தான் ஐஸ்கிரீம் 6.